ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ஒரு செமையான ஹாரர் கோஸ்ட் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு கூடவே நம்ம சேனலில் எக்கச்சக்கமான கொரியன், சைனீஸ் மூவிஸ் அண்ட் ட்ராமாஸ் தமிழ் பார்க்கலாம். அதனால எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள். அதோடு கூடவே அதோட லைக் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் மைண்ட் ப்ளோயிங் ஹாரர் மிஸ்ட்ரி மூவியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட நேம் எபிடாஃப். அதோட இந்த மூவி 2007 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.4 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 10 இருக்கு. இந்த ஃபுல் ஸ்டோரியில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிற எல்லா சீன்ஸுமே காட்டப்படுது. அதோட இந்த ஃபுல் மூவியுமே மிஸ்ட்ரியால் நிறைஞ்சிருக்கு. நம்ம இந்த மூவியை நரேட் பண்ணதுக்கப்புறமா எண்டில் நம்ம இது ரிலேட்டடான பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதோட கூடவே இந்த மூவியோட ரிலேட்டடான பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் லைக், ஷேர் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க மூவிக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் 1979 நடக்கிற ஸ்டோரியை காட்டுறாங்க. டாக்டர் பார்க் அப்படின்ற ஒரு மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாக்டர் கிம் அப்படின்ற இன்னொரு டாக்டரை பற்றி பாடம் நடத்திட்டுருக்காரு. அப்படி சொல்லியிருக்கும்போது அவர் சொல்கிறாரு, 37 வருடங்களுக்கு முன்னாடி டாக்டர் கிம் போரில் அடிபட்ட ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ்க்கு அவர் எப்படி சர்ஜரி பண்ணார் அப்படின்றத பற்றி. அந்த சமயம் நாடு முழுவதும் கொரியாவுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருந்துச்சு. அதோட எங்கே பார்த்தாலும் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போது அந்த ப்ரொஃபஸர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற அந்த ஹான்சிங் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட அதில் கூட ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பார்க் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆகும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அவருக்கு தெரிய வருது கொஞ்ச நாள்லேயே அவருடைய ஹாஸ்பிட்டல் இடிக்கப்பட போகுது அப்படின்ற விஷயம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே டாக்டர் பார்க் ரொம்பவே வருத்தமாயிட்டார். ஏன்னா அவருடைய பல நினைவுகள் அந்த ஹாஸ்பிட்டலோட கலந்துருந்து. அதுக்கப்புறம் டாக்டர் பார்க் தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மகள் கூட அவர் டின்னர் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு காட்டுறாங்க, ஒரு லேடி அவங்க நடுவில் வந்து உட்காந்துட்டு அவங்கள பார்த்துட்ருக்கா. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய சாப்பிட்ற வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த லேடி இருக்கிறது கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே எது நமக்கு தெரிய வருது, டாக்டர் பார்க்குடைய முதல் மனைவி இரண்டாவது மனைவி ரெண்டு பேருமே கல்யாணம் ஆன ஒரு வருடம் கழித்து ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இது ரொம்பவே மர்மமான ஒரு நிகழ்வாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பார்க்குடைய மகள் அவர்கிட்ட, இப்போ நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய வீட்டுக்கு போயிடுறான். அப்படி அவருடைய மகள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துலேயும் நம்மளால் அந்த லேடியை பார்க்க முடிஞ்சது. அவரோட மகள் அங்கேருந்து போனதுக்கப்புறமா டாக்டர் பார்க் தன்னுடைய ரூமுக்கு அவர் தூங்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு தூக்கம் வரல. அதனால் அவர் ஒரு ஆல்பம் எடுத்து அதை பிரித்து அதை பார்த்துட்ருக்காரு. அதில் 37 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த பழைய பிக்சர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பார்க் தன்னை பார்த்து சொல்லிக்கிறாரு, நான் அதே நேரம் நான் கொல்லப்பட்டேன் அப்படின்னு. இதுக்கப்புறமா இந்த ப்ரெசன்ட் ஸ்டோரியை இங்கே கட் பண்ணி பாஸ்டில் 1942 என்ன நடந்துச்சு அப்படி அந்த பாஸ்டில் நடந்த ஸ்டோரியை இப்போலேருந்து இந்த மூவியில் நமக்கு காட்டுறாங்க. 1942 யங்கான டாக்டர் பார்க்கை நம்மளால் பார்க்க முடியுது. அவருடைய பேரண்ட்ஸை கொல்லப்படுறாங்க. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் லேடி அந்த டாக்டர் பார்க்கை வளர்க்குறாங்க. பார்க்கோ அப்போலேருந்து டாக்டருக்கு படிக்கிற அந்த படிப்பை தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தார். ஆனால் டாக்டர் பார்க்குக்கு படிப்பை விட அவருக்கு டிராயிங்ஸ் வரைகிறது இதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு காட்டுறாங்க, அந்த டைரக்டர் லேடி தன்னோட மகளுடைய திருமணத்தை பார்க் கூட நடத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலேயே அவங்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டும் இருந்துச்சு. ஆனால் நினச்சா கூட அந்த பார்க்கால் எதுவும் பண்ண முடியாது அவங்களுக்கு எதிராக. ஏன்னா சிறு வயதுலேருந்து அவனை வளர்த்தவங்க அவங்க. அதனால் அவங்கக்கிட்ட நன்றியோடு நடந்துக்கிட்டான். அதுக்கு அடுத்த சீனில் டாக்டர் லீ அப்படின்றவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் லேபுக்கு கூப்பிடுறாரு. அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து மாக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்கள இன்சார்ஜாக போடுவார். மாக் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு இடம்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் டெட் பாடிஸாக வைக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. அதோட இந்த வாரம் அந்த வேலை பார்க்குக்கு கொடுக்கப்படுது. அதோட அந்த நைட்டே அந்த இடத்துக்கு ஒரு புது டெட் பாடி வருது. அந்த பார்க்குடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், இந்த டெட் பாடி ஒரு அழகான பெண்ணுடைய டெட் பாடி அப்படி. அது கேட்டுட்டு நம்ம ஹீரோவான பார்க் அந்த லேடியை பார்க்குறான். அப்போது அவன் கண்ணுக்கு அந்த லேடி ரொம்பவே அழகாக தெரிகிறான். அதுக்கடுத்து டாக்டர் லீ அங்கே வந்து பார்க்கிட்ட ஒழுங்காக வேலை செய்ய சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே இருந்த அந்த பார்க் அந்த பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கடுத்து இங்கே நம்ம அந்த டைரக்ட் லேடியை பார்க்க முடியுது. ஏன்னா அந்த பெண்ணுடைய டெட் பாடி அப்படின்றது அப்புறமா தான் நமக்கு தெரிய வருது அது அந்த டைரக்ட் லேடியுடைய மகளோடது தான் அப்படின்னு.
அதாவது அந்த டைரக்டர் லேடி பார்க்க கூட யாரை கல்யாணம் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, இந்த டெட் பாடியாக இருக்கிற இந்த பொண்ணு. அதோட இந்த பொண்ணோட பேர் ஈவ் அப்படின்னு காட்டப்படுது. ஆக்சுவலாக ஈவ்க்கு அந்த டைரக்டர் லேடி அவங்க அம்மாவுடைய டெசிஷன் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க பார்க் கூட தன்னுடைய கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஈவ் தன்னுடைய அம்மாவுடைய முடிவை பிடிக்காதனால அவ தன்னுடைய லவர் கூட ஓடி போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வாழும்போது ஒன்றா சேர முடியல, இறந்ததுக்கு அப்புறமாவது ஒன்று சேரலாம் அப்படின்னு அவளுக்கு இறந்து போகிறது மட்டும்தான் ஒரே வழியாக தோணுச்சு. ஏன்னா அவளுடைய அம்மா எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவளுக்கு தோணும். ஆனால் நம்ம ஹீரோவான பார்க்குக்கு இதை பற்றியெல்லாம் சுத்தமாக ஐடியாவே இல்லை. அதுக்கடுத்து நமக்கு திரும்பவும் அந்த பார்க்கரை பற்றி காட்டும்போது அவள் எப்போ பார்த்தாலோ அடுத்தவங்கள விட அதிகமாக அந்த ஈவ்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான், அவளுடைய டெட் பாடி கிட்ட. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஷை பர்சனாக இருந்தான். பார்க் எப்போவுமே அந்த ஈவோடைய டெட் பாடி கூடயே இருந்தான். அதனால் அவன் அவளை ஒரு ஓவியமாகவே வரைஞ்சிட்டான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மோதிரம் கிடைக்குது. அவன் அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஈவோடைய விரலில் மாட்ட முயற்சி பண்ணுறான். அப்போ அவங்க அந்த டைரக்டர் லேடி வராங்க. அவங்க அந்த பார்க்குடைய பிறந்த தேதி டைம் கேட்டுட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதோட அன்னைக்கு நைட்டு அதே நைட் நமக்கு காட்டப்படுது அந்த டெட் பாடி பார்க்கை தான் கூட இழுத்துட்டு போயிடுது. அதுக்கப்புறம் நமக்கு காட்டப்படுது அந்த பார்க் ஈவ் ரெண்டு பேருமே கேஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது ரொம்ப வினோதமானதாக இருக்குது. ஏன்னா எப்படி ஒரு மனிதனும் ஒரு டெட் பாடியும் இப்படி கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு இதுக்கப்புறமா தான் நமக்கு தெரிய வருது. அந்த டைரக்ட் லேடி தன்னுடைய மகளான ஈவோடைய சோலையும் பார்க்குடைய சோல் ரெண்டு பேரையும் ஒன்றா இணைச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த டைரக்டர் லேடி நினச்சாங்க அவங்களுடைய மகளோட சோல் இறந்தும் கூட அவளோட லவர் கூட இணையக்கூடாது அப்படி. அதனால தான் அவங்க அன்றைக்கி நைட்டு அந்த மகளுடைய சோலை அந்த பார்க்கோட இணைக்கிறதுக்காக அவனுடைய பிறந்த டைம் டேட் இது எல்லாத்தையும் சடங்குகளை செய்யறதுக்காக அவங்க கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அந்த டைரக்டர் லேடியும் அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நமக்கு காட்டப்பிடிச்சு அந்த பார்க்குட எப்போவுமே ஒரு பொண்ணு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கா அவங்க வீட்டில் அப்படின்னு. அதோட அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஈவோட ஆவி தான் அது. அப்போ தான் அந்த ஹான்சிங் ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மாவும் பொண்ணும் வராங்க. அந்த இடத்துல டாக்டர் லீ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதில் அம்மாவான அவங்க இறந்து போய்ட்றாங்க. ஆனால் அந்த பொண்ணான அசாக்கோ அவள் உயிரோடு தான் இருந்தா, ஆனால் அவள் குரோமடைஸ் கண்டிஷனில் இருந்தா. அதாவது அவளுக்கு ரொம்ப பயங்கரமான கனவுகள் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் அவள் அடிக்கடி பயந்து போயிடுவாள். இதை பார்த்துட்டு டாக்டர் லீக்கு தன்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அந்த டாக்டர் லீக்கும் சின்ன வயசில் இதே மாதிரி தான் நிகழ்ந்துச்சு. அதனால் அந்த டாக்டர் லீ அசாக்கோ கூட தன்னை தானே ரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. அந்த டாக்டர் லீ அசாக்கோ கிட்டே கேட்குறாரு, நீ எங்ககிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறியா அப்படின்னு. ஆனால் அந்த அசாக்கோ அவ்வளோவா எதுவும் சொல்ல மாட்டான். ஆனால் அவள் ஒன்று மட்டும் சொல்கிறா, அவளோட அம்மா வேறு யாரோ இன்னொரு ஆள் கூட டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் டாக்டர் லீ இந்த செஷனை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆனால் நடுராத்திரியில் அந்த அசாக்கோக்கு அவளோட அம்மா கண்ணுக்கு தெரியறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளோட அம்மா அவளை கொல்லணும்னு வராங்க. இதை பார்த்துட்டு அவள் பயந்து போய் வெளியில் ஓடுறா. ஆனால் அவளுக்கு வெளியில் போகிறதுக்கான வழியே கண்ணுக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா தான் நமக்கு தெரிய வருது இது எல்லாமே அந்த அசாக்கோவுடைய கற்பனை தான் அப்படின்னு. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் அவளுக்கு நடக்கவே இல்லை. அவள் தன்னோட சுயநினைவில் இல்லை, அதோட அவள் பெட்டில் படுத்துட்டு இருந்தா. எல்லாரும் அவளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் லீ அவளை பார்க்க வராங்க. அப்போது அந்த அசாக் டாக்டர் லீ கிட்ட உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறா. அந்த அசாக்காவுடைய அம்மா இன்னொரு ஜாப்பனீஸ் ஆள் கூட டேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அவள் கண் எதிரில் பார்த்துட்றா அந்த ஜாப்பனீஸ் ஆளும் அவளோட அம்மாவும் நெருக்கமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவள் கொஞ்சம் வித்தியாசமாக உணர்ந்தா. அவள் அவளோட அம்மா கூடயோ அந்த ஜாப்பனீஸ் ஆள் கூடயோ அவள் நைட்டு போயிட்டுருக்கும்போது அவள் ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் பண்ணா. அது மட்டும் இல்லாமல் அவளோட அம்மாவை பார்த்தே அவள் பொறாமப்பட்டா. இப்படி பேசிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த அசாக்கோ தன்னோட ஸ்டெப் ஃபாதர்கிட்ட ரொம்ப அன்பாவும் அவளோட அம்மாவை ரொம்ப வெறுக்கிற விதமாக ரொம்ப சண்டை போட்டு பேசுகிறான். இதனால் அந்த காருக்குள்ள அந்த ஸ்டெப் ஃபாதர் அவர் தன்னோட கண்ட்ரோலை இழந்து அந்த காரை ஒரு தவறான பாதையில் விட்டுறாரு. அதனால் ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு ஓல்ட் லேடி மேலே அந்த கார் போய் மோதுது. அதோட நம்ம பார்க்க முடியுது அந்த ஆக்சிடென்ட் நடந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்டெப் ஃபாதரோ அந்த ஓல்ட் லேடி ரெண்டு பேருமே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அதோட அந்த அசாக்காவோட அம்மா அவளை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மயக்கமாயிடுறாங்க. அதே இடத்துல அசாக்காவுடைய அம்மாவும் உயிரிழந்துடுறாங்க. இதை எல்லாத்தையும் அவளால் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல. அப்போலேருந்து அவளுக்கு ட்ராமாட்டைஸ்ட் ஆயிடுது.
அதோட அப்பலேருந்து தான் அவளுக்கு கிட்ட கனவுகளும் வர ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு டாக்டர் லீ ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த அசாக்காவோ அவளும் கொஞ்ச நேரத்திலேயே எதிர்பாராத விதமாக உயிரிழந்துடுறா. இதனால என்ன காரணமாக அந்த அசாக்காவுடைய சடன் டெத் ஆச்சு அப்படின்ற விஷயத்த இந்த மூவியோட எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நம்ம காட்டாங்க டாக்டர் லீ அசாக்காவுடைய வீட்டை தேடி போகிறாரு. ஏன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும் அசாக்காவுடைய மரணம் ரொம்பவே ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். அதனால் அவரோட வீட்டுக்கு போனால் ஏதாவது இன்னும் கொஞ்சம் அவளை பற்றி தெரிய வரும் அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆக்சுவலாக அந்த டாக்டர் லீ கிட்ட அசாக்காவுடைய அம்மாவோடதும் அவளோட ஒரு ஃபோட்டோகிராஃப் இருந்துச்சு. அதை வச்சு தான் அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டை தேடி போனார். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த டாக்டர் லீ ரோடை க்ராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து அவர் மேலே மோதிடுது. அதோட அந்த இடத்துல அடிபட்டு கிடந்த அந்த டாக்டர் லீயை பார்க்க அங்கே நிறைய கூட்டம் கொடுச்சு. ஏன்னா அவருக்கு ரொம்பவே மோசமாக அடிபட்டிருந்துச்சு. அதோட அந்த காயத்தில் அடிபட்டு இருந்த ரத்த வெள்ளத்தில் இருந்த அந்த டாக்டர் லீ பார்த்தாரு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் அவர் அசாக்கோ நின்றுட்டு இருக்கதை பார்க்குறாரு. ஆனால் டாக்டர் லீ எதுவும் யோசிக்கிறதுக்கோ சொல்லறதுக்கோ முன்னாடி அவரோட உயிர் பிரிஞ்சிடுது. இன்னொரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ரெண்டு டாக்டர் கப்பிள்ஸை பார்க்க முடியுது. அதில் ஹஸ்பண்டோட பேர் டாக்டர் கிம், ஒய்ஃபோட பேர் சங்கா இருந்துச்சு. அதோட இங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சங்கோ அந்த டாக்டர் பார்க் ரெண்டு பேருமே ஒரு லேமெண்டட் பாடியை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஜாப்பனீஸ் கமாண்டோ வராரு. அப்போலேருந்து நமக்கு தெரியுது அந்த இடத்துல நிறைய ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸை யாரோ ஒரு ஆள் சீரியஸாக கொண்டுக்கிட்டே வராங்கன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அந்த கமாண்டோ டாக்டர் சங்கை அவர் கூட கூட்டிகிட்டு போகிறாரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் சங் அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறப்பறம் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட டாக்டர் கிம் கிட்ட அவங்க இதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் கிம் டாக்டர் சங் ரெண்டு கப்பல்ஸுமே ரொம்பவே அன்பான ஒரு கப்பல்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் சடனாக ஒரு நாள் டாக்டர் கிம் நோட் பண்ணுறாரு அவரோட ஒய்ஃபான டாக்டர் சங்குக்கு அவங்களோட நிழலே அவரால் பார்க்க முடியல. டாக்டர் கிம் இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாரு. ஆனால் அவரால் இதை பற்றி எதுவுமே சொல்ல முடியல. அந்த நேரத்தில் தான் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸும் நிறைய பேர் இறந்துட்டே இருந்தாங்க. ஆனால் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் அதை பற்றி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் கிம்முக்கு தோணுது டாக்டர் சங்குக்கு இது எல்லாத்துக்கூடையும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி டாக்டர் சங் தான் இருப்பா அப்படின்னு அவருக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் கிம்மோடைய கண்ணு முன்னாடி நிறைய காட்சிகள் தோன்றுது. அதுலேருந்து நமக்கு தெரிய வருது இந்த டாக்டர் கிம் தான் அந்த ஆள், இந்த கிம் தான் அந்த ஆள் நிறைய ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸுடைய மரணத்துக்கு காரணமானவன் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் கிம்மோட கையில் உண்மையான கொலையாளி விட்டு போன அந்த அடையாளமும் இருந்துச்சு. அவருக்கு ஞாபகம் வருது அவரோட ஒய்ஃபான டாக்டர் சங் எப்பயோ இறந்துட்டாங்க. அதோட அவரோட ஒய்ஃப் இறந்து போனது அவங்க ஒரு சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி டாக்டர் சங் அவர் கூட இருந்த எல்லாமே அந்த இடத்துல டாக்டர் சங் இல்லவே இல்லை. இது எல்லாமே அந்த டாக்டர் கிம்மோடைய கற்பனை மட்டுமே தான். டாக்டர் கிம்மோடைய ஒய்ஃபான டாக்டர் சங்குடைய ஆன்மா அப்போலேருந்து அவங்க இறந்த போலேருந்து அந்த டாக்டர் கிம்மோடைய உடலில் கைதாயிருக்கு. அந்த டாக்டர் சங்குடைய ஆன்மா தான் அந்த டாக்டர் கிம்மோடைய உடம்பை அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த சோல்ஜர் கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த சர்ஜரி பண்ணிட்டுருக்க நேரத்தில் தான் டாக்டர் சங்கை ஒரு ஜாப்பனீஸ் ஆள் கொண்டுடுறான். அதுக்கப்புறம் கிம் ரொம்பவே கவலையாயிட்டு அவரோட கிளாஸ்க்கு போகிறாரு. அங்கே அவர் எடுத்த சப்ஜெக்ட் கோஸ்ட் அண்ட் ஸ்பிரிட்ஸ். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட கேட்குறான் இந்த ஸ்பிரிட்ஸ் இந்த ஆன்மாக்கெல்லாம் உண்மையாகவே இருக்கா அப்படின்னு. அதுக்கு அந்த டாக்டர் கிம் சொல்கிறாரு நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்க மாதிரி நம்ம ஒரு ஆள் உயிரோடு இருக்கும்போது அவனோட வெயிட்டையும் அதே ஆள் இறந்ததுக்கப்புறம் அவனோட வெயிட்டை செக் பண்ணும்போது அதில் நமக்கு ஸ்லைட்டான டிஃபரன்ஸ் நோட் பண்ண முடியும். இதுக்கு காரணம் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோல் அப்படின்றது. அதாவது அப்படின்னா உண்மையிலேயே ஆன்மாக்கள் அதாவது ஸ்பிரிட்ஸ் ஆவிகள் இதெல்லாம் நிஜமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப யோசித்ததுக்கப்புறமா டாக்டர் கிம் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ்க்கு உண்மையை சொல்லிடுறாரு. அதாவது அவரோட ஒய்ஃபோட ஆவி தான் அவருக்குள்ளேருந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கமாண்டோ அவரை பார்க்க வரும்போது கமாண்டோவை அவர் அட்டாக் பண்ணிடுறாரு. ஈவன் அவர் மற்ற சோல்ஜர்ஸோட பிடியிலிருந்தோ தப்பிச்சு ஓடிடுறாரு.
இங்கே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் ஒரு ரகசியத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது சர்ஜரி நடந்துட்டுருக்கிற அந்த நேரத்தில், அன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தா டாக்டர் சங்கோட டேட் நடக்கலை, அந்த நேரத்தில் டாக்டர் கிம்மோட டேத்து தான் நடந்துச்சு. நம்ம இதில் பார்த்துட்டு இருந்த டாக்டர் கிம் கிடையாது, அது எல்லாமே டாக்டர் சங் தான். டாக்டர் சங்குக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் ஆயிடுது. அதனால அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அவங்களே யாரு அப்படின்னு. அதனால தான் அவங்க டாக்டர் சங், டாக்டர் கிம் அப்படின்ற ரெண்டு ரோல்ஸையுமே அவங்க பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த அந்த கொலையாளி வீட்டு செஞ்ச அந்த கையில பட்ட அடையாளம் டாக்டர் கிம்மோட கையில கிடையாது, அது டாக்டர் சங்கோட கையில தான் உண்மையாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கிளாஸ் எடுக்க போனதோ டாக்டர் கிம் கிடையாது, அது டாக்டர் சங் தான். சங்கோட மூலையில் என்ன நடந்துச்சுன்னா, அவன் இறந்து போயிட்டா, அதோட கிம் தான் உயிரோட இருக்கான் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம காட்டப்படுது அந்த இடத்துக்கு ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்துடுறாங்க அவங்கள கையும் கழுமா பிடிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே டாக்டர் சங் அவங்கள தன்னைத்தானே குத்திக்கிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரெசண்டில் இன்னொரு வாட்டி வந்துடும். இங்கே தான் டாக்டர் பார்க் இது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி அந்த ஆல்பமை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. அதோட இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்னா, இந்த மூணு ஸ்டோரிஸ்லையுமே ரெண்டு விஷயம் காமனாக இருக்குது. இந்த மூணு ஸ்டோரிஸுமே ஒரே இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு, அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் ஹெல்சிங் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு விஷயத்துக்குமே ஒரே ஒரு ஐவிட்னஸ் தான், அதுதான் டாக்டர் பார்க். அதோட அதனால தான் அவர் வழியாக இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே காட்டப்பட்டுச்சு. அதோட இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் டாக்டர் பார்க் ஏன் அப்படி சொன்னார், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார் அப்படின்னு, அதுக்கு காரணம் ஈவ் தான். டைரக்டர் அவங்களுடைய பொண்ணோட சொல்லியோ அந்த பார்க்கோட சொல்லியோ இணைச்சிட்டாங்க. அதனால தான் அந்த டாக்டர் பார்க் ஒரு பந்தத்தில் கட்டுப்பட்டு இருந்தார். அதனால தான் அந்த டாக்டர் பார்க் அடுத்து கல்யாணம் பண்ண போகக்கூட அந்த மனைவியையோ அந்த ஈவோட ஆவி வந்து அவங்களையும் கொண்டுடுது. டாக்டர் பார்க் அவரோட கண் எதிரில் அந்த ஈவோட வரையப்பட்ட அந்த ஸ்கெச், அந்த டிராயிங்கை அவர் பார்க்குறாரு. அதோட அவரை பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே அவர் தனக்கு தானே பேசிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஈவ் உன்னை இன்னொரு முறை என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈவ் அவரோட கண்ணு எதிரில் வந்துடுறா. அதை பார்த்துட்டு டாக்டர் பார்க் சொல்கிறாரு, ஈவ் ப்ளீஸ் நீ என்னையும் கொண்டுடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சோல் வேர்ல்டில் தனியாக போயிடுறாங்க, அதாவது ஆவிகள் உலகத்தில் அவங்க போயிடுறாங்க. அதோட அதே நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலையும் இடிச்சிடுறாங்க. அங்கே தான் எல்லா இன்சிடெண்ட்டோட ஆரம்பம் ஆச்சு. இதோட இந்த மூவி எண்ட் ஆகுறதை காட்டுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மூவியோட கதை இந்த ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். இந்த கதை 1942 ஒரு ஹான்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு இடத்துல மூணு சம்பவங்களை பேஸ் பண்ணினது. அதோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவியை நான் எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணினோம் அது போல் இந்த மூவி கிடையவே கிடையாது. இந்த மூவி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடானது. ஏன்னா இந்த ஃபுல் ஸ்டோரியுமே நமக்கு நான் லீனியர் வேவில் போகுது. அதோட நமக்கு காட்டப்பட்டிருக்கிற ஸ்டார்டிங்லேருந்து வந்த சீன்ஸ் எல்லாமே ரிவர்ஸ்லேருந்து நமக்கு காட்டப்பட்டது. அதோட மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நிகழ்வுகளுமே அடுத்தடுத்து மூன்று நாட்களில் நடந்தது, அதாவது 3 consecutive டேஸில் நடந்த விஷயங்கள். முதல் நாள் நடந்த ஸ்டோரி டைரக்டர் லேடி டாக்டர் பார்க் மற்றும் ஈவோடையது. இரண்டாவது நாள் நடந்த ஸ்டோரி டாக்டர் லீ அசாகோ மற்றும் அவளுடைய மதர்து. அதோட மூன்றாவது நாள் நம்ம பார்த்தது டாக்டர் கிம், டாக்டர் சங் மற்றும் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் உடைய மரணம். அதோட இந்த மூணு ஸ்டோரியுமே இன்டர் கனெக்ட் ஆனது. அதனால தான் இன்னொரு ஸ்டோரியோட பிளாட்டை இந்த ஸ்டோரிக்குள்ள அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நெக்ஸ்ட் ஸ்டோரியோட மெயின் கேரக்டர்ஸை கூட ரீசெண்ட்ல இருக்க ஸ்டோரியிலையும் நமக்கு காட்டப்பட்டிருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் பார்க்குடைய ஸ்டோரியை காட்டும் போதே அந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் உடைய மரணத்தை பற்றின ஐடியாவை நமக்கு அங்கேயே காட்டிட்டாங்க. அதோட அதே ஸ்டோரிலேயே நமக்கு டாக்டர் கிம், டாக்டர் சங் மற்றும் டாக்டர் லீயை பற்றியும் நமக்கு காட்டப்பட்டிருக்கு. அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டோரி காட்டும் போதும் அந்த டாக்டர் பார்க்கை இரண்டாவது கேரக்டராக, மெயின் கேரக்டராக இல்லாமல் நமக்கு காட்டியிருக்காங்க. அவரும் ஆடியன்ஸ் போல, நம்மளை போலவே அவரும் எல்லாத்தையுமே விட்னஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோரியில் காட்டியிருக்காங்க. உங்களுக்கு இந்த டாக்டர் பார்க் மற்றும் அந்த ஹாஸ்பிட்டல் ஹான்சிங் இந்த ரெண்டு மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல டாக்டர் பார்க் மற்றும் அந்த ஹாஸ்பிட்டல் ஹான்சிங் இவங்க ரெண்டு பேரை தவிர மூணாவதாக ஒரு எலிமெண்ட்டும் இருந்துச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பேர் தான் எபிடாஃப். அந்த டாக்டர் பார்க்கையும் அந்த ஹாஸ்பிட்டலையோ இன்டர்லிங்க் பண்ண விஷயம் எபிடாஃப் தான். அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்படுற எல்லா டெட் பாடிஸுக்குமே தனித்தனியான ஒரு கதை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எபிடாஃப் எதை சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு ஆள் இறந்து போயிட்டா
அவங்கள புதைக்கிற இடத்துல அவங்களோட கல்லறையில் எழுதப்படுற எழுத்தை தான் எபிடாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் இறக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எபிடாஃப் வேலை செய்யுது அப்படின்னு காட்டப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த மூவியோட பிகினிங்கில் நான் சொல்லியிருந்தேன், அசாகோ உடைய எதிர்பாராத மரணமும் அந்த டாக்டர் லீயுடைய ஆக்சிடெண்ட்டும் அது உண்மையிலேயே ஆக்சிடெண்டா அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான விடையை இப்போ பார்க்கலாம். நம்பர் ஒன், அது அசாகோ தன்னோட ஸ்டெப் ஃபாதர் கூட அவள் காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எதிர்பாராமல் நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அந்த ஓல்ட் லேடி இறந்ததுக்கும் அவள் தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா தனக்கு தானே. அதை தான் அவள் டாக்டர் லீக்கும் அவள் சொல்லியிருக்கா. அதோட அந்த நிஷயத்தை அவள் நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டு அவளால் தான் மூணு பேரோட டெத் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த ரொம்பவே அவள் ஃபீல் பண்ணியிருக்கா. அதோட மட்டும் இல்லாமல் அந்த அசாகோ ஒரு சின்ன குழந்தை, அதனால் அவள் தாங்க முடியாமல் அதே அதிர்ச்சியில் அவள் இறந்து போயிட்டாள். அதோட லீயோட மரணம் அப்படின்றது அது எதேச்சியாக நடந்த ஆக்சிடெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த இடத்துல லீ பார்த்தது அந்த கூட்டத்தில் அசாகோ நின்றுருக்கிற மாதிரி, அது வெறும் லீயோடைய கற்பனை, அதாவது ஹாலுசினேஷன் மட்டும்தான். அதே இன்னொரு கூட்டத்துலேருந்து பார்த்தோன்னா அந்த இரண்டாவது பாசிபிலிட்டி, மூணு பேரோட ஆவி, அந்த ஸ்டெப் ஃபாதர், மதர் மற்றும் அந்த ஓல்ட் லேடியோட ஆவி வந்து அசாகோவை கொண்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட மரணத்துக்கு அசாகோ தான் காரணமாக இருந்திருக்கா. அதோட இந்த கோணத்தில் பார்க்கும்போது அசாகோட ஆவி வந்து தான் அந்த டாக்டர் லீயை கூட கொண்டு இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டாக்டர் லீ அசாகோ ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல அன்பான பாண்டிங் இருந்துச்சு, அதனால் அசாகோ நினச்சிருக்கலாம் அவ கூட என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு, அதனால் அப்படி பண்ணியிருக்கலாம். இந்த ஃபியூரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் அதிகமாக பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு கோணத்துலேருந்து இந்த ஸ்டோரியை நம்ம எடுத்து ஆஸ் அ ஸ்டோரி ஹாஸ் அ ஓப்பன் எண்டிங் அப்படின்றனால ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களையோ இந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். அதோட இதோட எண்டிங்கை நீங்கள் எப்படிப்பட்ட பாசிபிளான வேலையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட ஸ்டோரியை உங்களுக்கு நம்பிக்கை உள்ள விதத்தில் அந்த கோணத்தில் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்டோரி ரொம்பவே ஒரு அற்புதமான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதில் கொரியன் மற்றும் ஜாப்பனீஸ் ஹாரரை கலந்து காட்டியிருக்காங்க. அதில் இந்த ஸ்டோரியில் நமக்கு நார்மலான வெஸ்டர்ன் ஹாரர்லேருந்து மாறுபட்டு இதில் சைக்கலாஜிக்கல் சஸ்பென்ஸ் கலந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸும் நமக்கு இந்த மூவியில் பார்க்க முடியுது. அதில் கூடவே ட்விஸ்டட் ட்ராட்ஸ் இந்த மூவியில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாரர் மூவியில் சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே மற்றும் டைரக்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கூடவே ஜானர் பிளெண்டிங்கோ கலந்து இந்த மூவியை ரொம்பவே வித்தியாசமான முறையில் யூனிக்கான விதத்தில் ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஏஷியன் மூவிஸ்க்கு வேர்ல்டு வைட் ரெகக்னிஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்ம மூவி எபிடாஃப் அப்படின்றது பெஸ்டான சினிமாட்டோகிராஃபி அவார்டுக்கு நாமினேட் பண்ணப்பட்ட ப்ளூ டிராகன் ஃபிலிம் அவார்ட்ஸால் கௌரவிக்கப்பட்டது. அதோட இது உலகின் மிக சிறந்த கொரியன் ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்து ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே போல் ஒரு செம்மையான மூவியில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் டு வோல்ட்ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. திஸ் இஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் பை அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சீ சூன்.